ஹாய் காய்ஸ், நானும் உங்களோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல்லோட 25வது மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆரும் எஸ்ஆர் கட்சி மோதுனாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் எஸ்ஆர் கட்சி வந்து அவங்க ரெண்டாவது தலை ஜெயித்தாங்களா அப்படிங்கிறதையும் கேகேஆரும் தக்காச்சாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச எஸ்ஆர் கட்சியோட டாஸ் சாரி ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்ச எஸ்ஆர் கட்சி பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் முடித்தாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்குறோம். வெங்கடேஷ் ஐயர் 6 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் வந்திருக்காரு. ஆரன் ஃபின்ச் வந்து 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஎஸ் ஐயர் 28 ரன்னு, சுனில் நரேன் 6, அப்புறம் நிதிஷ் ராணா 54 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் 7 ரன் அடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசூல் பார்த்தீங்கன்னா 49 ரன் அடிச்சிருக்காரு. நல்லா விளாண்டுருக்காரு. ரசூலும் ராணாவும் நல்லா விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் பெருசாக அடிக்கலை. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 175க்கு 8 விக்கெட்டில் போய் 20 ஓவருக்கு விளாண்டுருந்தாங்க கேகேஆர். அதே சமயத்தில் எஸ்ஆர் கட்சியோட பவுலிங் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து எல்லா மேட்ச்லையுமே 2 விக்கெட் எடுத்தார். இந்த மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 4 ஓவருக்கு 37 ரன் கொடுத்து 3 விக்கெட் நட்ராஜ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக்கும் 4 ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்து 27 ரன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட்டு, மார்க்கோ 1 விக்கெட்டு, சுஜித் 1 விக்கெட்டு, இந்த ஷாஷன் சிங்கை தவிர மற்ற எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 8 விக்கெட்டு. 176 அடித்தா வேணும்னு கிளம்புறாங்க எஸ்ஆர் கட்சியோட பேட்டிங் ஸ்குவாட் பார்த்தோன்னா. அபிஷேக் சர்மா 3 ரன் தான் அடிச்சிருக்காரு, பெருசாக அடிக்கல. அதுக்கப்புறம் வில்லியம்சன் 17 ரன்னு, திரிபாதி பார்த்தீங்கன்னா 71 ரன் அற்புதமாக அடிச்சிருக்காரு. 6, 6, 4, 4 37 பாலுக்கு 71 ரன்னால விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கர் 68 ரன் அடிச்சிருக்காரு. 4, 6, 6, 4 36 பாலுக்கு 68 ரன்னு, பூரா 5 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 3 ஓவர் அடித்து மேட்சை முடிச்சுட்டாங்க. 17.5 ஓவர்லாம். ஸோ 3 விக்கெட்டில் பார்க்க 176க்குலாம் வின் பண்ணிட்டாங்க எஸ்ஆர் கட்சி. அதே சமயத்தில் கேகேஆரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆந்திர ரசோல் 2 விக்கெட் எடுத்துருக்காரு. 2 விக்கெட் 2 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து. அதே மாதிரி பேட் கேமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 40 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி பெருசாக யாரும் விக்கெட் எடுக்கல. மிஸ் யாதவ் பார்த்தீங்கன்னா 31 ரன் கொடுத்துருக்காரு 4 ஓவருக்கு. ஸோ எஸ்ஆர் கட்சி இந்த மேட்சை வின் பண்ணி தக்காச்சிக்கிட்டாங்க 2வது வெற்றியை. ஸோ அடுத்த மேட்ச் எஸ்ஆர் கட்சி வந்து பஞ்சாப் போட மோதுறாங்க, அதில் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான 2 மேட்ச் இருக்குது கைஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ரிவ்யூ பார்க்க வந்துடுங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் அடிச்சது பிடிச்சிங்க, யார் விளாண்டது பிடிச்சிங்க, அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் ரொம்ப லவ் யூ ஆல். சேஸ், டேக் கேர், பாய் பாய்.